Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இந்திய அரசியலமைப்பு யூனிட் 5 அதில் குரூப் 1 இருக்கட்டும், இல்லை குரூப் 2 இருக்கட்டும், இல்லை குரூப் 2A, குரூப் 4, இல்லை விஏஓ, இதுக்கெலாம் வந்து என்னென்ன லெசன்ஸ் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு 11th 12th வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லெசன்ஸ், ஒரு 11 லெசன்ஸ் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு வந்து படிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். இப்போ குரூப் 1 பிலிம்ஸு இல்லை குரூப் 2 இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து கொஸ்டின் எடுப்பாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து லோ ஸ்டாண்டர்டில் 6th to 10th பாலிட்டியில் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும், எந்தெந்த டேர்ம் புக்கில் படிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். இப்போ 11th 12th என்னென்ன லெசன்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உள்ளாட்சி அரசாங்கம், இது வந்து 11th வால்யூம் 2 இருக்குது. 11th எடுத்துக்கிட்டேன்னா ரெண்டு டேர்ம் இருக்குது, டேர்ம் 1 டேர்ம் 2 இருக்குது. அதேமாதிரி 12th டேர்ம் 1 டேர்ம் 2 இருக்குது, ரெண்டு புக்கு இருக்குது. இதில் 11th டேர்ம் 2 முக்கியமான ஒரு 5 லெசன்ஸ் இருக்குது. இதோட PDFலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம்குள்ளே வந்து போகும். டெலகிராம் இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போயிட்டு டெலகிராம் இன்ஸ்டால் பண்ணி ஓடிபிலாம் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த லிங்க் வீடியோ ஓப்பன் பண்ணி இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா டெலகிராம்குள்ளார போகும். போயிட்டு GSR TNPSC அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இமேஜ் போட்டு உங்களுக்கு வந்து வரும் மேலே டாப்பில். அதை கிளிக் அந்த லோகோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாயின் லிங்க் வந்து கேட்கும், நீங்கள் ஈஸியாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தமிழ் பாருங்கள், உள்ளாட்சி அரசாங்கம் அதாவது தமிழில் அடுத்து இங்கிலீஷில் இருக்குது. உள்ளாட்சி அரசாங்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம். அதுக்கப்புறம் தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் இதுவும் ரொம்ப முக்கியம். சமூக நீதி இதுவும் ரொம்ப முக்கியம். தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழக அரசியல் சிந்தனை, இந்த 5 லெசனும் 11th வால்யூம் 2 பாலிட்டியில் வந்து இருக்குது, ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். அடுத்தது வந்து பார்க்கலாம், அடுத்த 6 லெசன்ஸ் எதில் இருக்குது அப்படின்னா 12th வால்யூம் 1 பாலிட்டியில் இருக்குது. இந்திய அரசமைப்பு, சட்டமன்றம், ஆட்சித்துறை, இந்திய நீதித்துறை, அதுக்கப்புறம் இந்தியாவில் கூட்டாட்சி, இந்தியாவில் நிர்வாக அமைப்பு, இந்த 11 லெசன்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசன்ஸ். அடுத்து வந்து இங்கிலீஷில் வந்து பார்க்கலாம், லோக்கல் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் எலெக்ஷன் அண்டு ரெப்ரசன்டேஷன், சோஷியல் ஜஸ்டிஸ், பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடு, தமிழ்நாடு பொலிட்டிக்கல் தாட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், இது அப்படியே 11th இருக்குது இந்த 5 லெசனும். அதே மாதிரி 12th பாருங்கள், இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் வந்து லெஜிஸ்லேச்சர், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட்டிவ், அதுக்கப்புறம் வந்து ஃபெடரலிசம் இன் இந்தியா, அதுக்கப்புறம் இந்தியா ஜுடிஷரி, இந்தியா ஜுடிஷரி அதாவது இந்திய நீதித்துறை, அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மெஷினரி. இது எல்லாமே வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 12th வால்யூம் 1 வந்து இருக்குது. இந்த 11 லெசன்ஸும் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லோ ஸ்டாண்டர்ட் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனால் லோ ஸ்டாண்டர்டில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க, ஆனால் இந்த 11th 12th எடுத்துக்கிட்டிங்கன்னா எண்டு டு எண்டு ரொம்ப டீப்பாக இருக்கும், ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு இந்த 11th 12th வந்து படிங்க. இதுக்கான நோட்ஸு, இதுக்கான PDF எல்லாமே நம்ம சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நோட்ஸ் வேணும் இல்லை PDF வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.